நம்ம இப்ப தூத்துக்குடி மக்ரூன்ஸ் எப்படி பண்றதுங்கிறத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்கோம். இதை பாருங்க, ஹாஃப் கப் சர்க்கரை பொடி பண்ணி வச்சது, ஹாஃப் கப் முந்திரி பொடி பண்ணி வச்சது, ரெண்டு முட்டையோட வெள்ளக்கரு. இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணணும். நல்லா நூற வர வரைக்கும் பீட் பண்ணணும். நல்லா பாருங்கள், நல்லா நூற வர வரைக்கும் நல்லா நம்ம ஒரு 3 மினிட்ஸ் ஆர் 4 மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சு இந்த ஹாஃப் கப் சர்க்கரையை ஒரு டீஸ்பூனாக ஆட் பண்ணணும். நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிடக்கூடாது. மொத்தமாக ஆட் பண்ணால் அது ஒரு தண்ணி மாதிரி ஊற்று, அது சரி வராது. நம்ம அப்படி ஒரு டீஸ்பூனாக ஆட் பண்ணி அப்படியே ஹையஸ்ட் ஸ்பீடில் பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி சர்க்கரையை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நமக்கு ஹையஸ்ட்டு பீக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பொடி பண்ணி வச்சுருந்த ஹாஃப் கப் முந்திரியை இதில் சேர்க்குறோம். இது நம்ம தலையில் பிடிச்சா கூட கீழே விழுவாது, அதுதான் நமக்கு ஹையஸ்ட்டு பீக்குன்னு சொல்கிறது. நம்ம எல்லா முந்திரியும் இதில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப பொடி பண்ணிடாமல் கொஞ்சம் குறகுறன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பேச்சிலாக வச்சு ஜென்டிலாக இதை நம்ம அப்படியே திருப்பிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு 15 டைம்ஸ் இப்போ திருப்பினா போதும், இது ரொம்ப சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எல்லாத்தையுமே நம்ம பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பைப்பிங் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு சின்ன ஒரு ஹோல் ஒன்று போடுங்க. பைப்பிங் பேக்கில் ஒரு சின்ன ஒரு ஹோல் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் பைப்பிங் பேக் அப்படின்னா நம்ம ஒரு ஹோல் ஒன்று போட்டுட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் பைப்பிங் பண்ண வேண்டியது. நம்ம என்ன ஷேப் வேணுமோ, நம்ம ஜென்ரலாக மக்ரூன்ஸ் இந்த ஷேப்பில் தான் இருக்கும், அதே ஷேப்லேயே நம்ம பண்ணுறோம். ரொம்ப பெருசாக பண்ணிடமோனா இதே சைஸ் அப்படிலோட இதோட கொஞ்சம் சின்னதாக கூட பண்ணலாம், அது ஒன்றும் தப்பில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண ஓவனை 100 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ணணும். ப்ரீஹீட் பண்ண ஓவனில் இதை நம்ம 1.5 மணி நேரம் பேக் பண்ணணும் 100 டிகிரி செல்சியஸில். நெக்ஸ்ட்டு 1.5 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் இதை நம்ம வெளியே எடுத்துடக்கூடாது. உடனே 1/2 அன் அவர் ஓவன்லேயே இருந்து இதை பேக் ஆகணும், ஓவன்லேயே இதை ஆறணும் அப்படியே. இப்போ நம்ம திறக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. 2 அவர்ஸ் கழித்து நம்ம இதை எடுக்கிறோம். பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. எந்த ஒரு கலரும் சேஞ்ச் ஆகலை, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாருங்கள், தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மிஸ்டர் யூடியூபர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.